தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஒரு நிலம் வாங்க போகும்போது நமக்கு ஏற்படுற நிறைய கன்ஃபியூஷன்கள், அதாவது சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் மூணாவதா பஞ்சாயத்து அப்ரூவல் அப்படின்னு மூணு அப்ரூவல் சொல்றாங்க. இதுல எது இருந்தா கரெக்டு, எது இல்லைன்னா நமக்கு வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய ஏற்படுது. இது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோவில் கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க, இந்த சம்மந்தமான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ பதிவிடப்படுது. லேண்ட் வாங்குற சம்மந்தமாக ஏதாவது கன்ஃபியூஷன்கள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையுமே பாருங்கள். இதில் வந்து சிஎம்டிஏ, டிடிசிபி, பஞ்சாயத்து அப்ரூவல், இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், இது மூணும் என்னென்ன முறையில் வகைப்படுத்தப்படுது, நம்ம வாங்க போகிற நிலத்துக்கு எது இருந்தால் சரியானது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற சவ் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த மூணு அப்ரூவலில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிஎம்டிஏ. சிஎம்டிஏக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது நீங்க வாங்க போற நிலம் ஒரு மெட்ரோ சிட்டிக்கு உட்பட்டு வந்துச்சுன்னா அதுக்கு சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படிங்கிறது முக்கியமா தேவைப்படும். அது என்னங்க மெட்ரோ சிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் முக்கியமான சிட்டி, அதாவது தலைநகர் அப்படின்னு அழைக்கப்படுற மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை போன்ற பெருநகர சிட்டிக்கு உட்பட்டு உங்க நிலம் வந்துச்சுன்னா அதுக்கு சிஎம்டிஏ அப்ரூவல் கண்டிப்பா தேவை. அப்படி நீங்க மெட்ரோ சிட்டிக்கு உட்பட்டு ஒரு இடத்துல குடியிருப்போ அல்லது நிலமும் வாங்குறீங்கன்னா, விற்கிறவங்கள்ட்ட லே அவுட் வரைபடத்தை கேளுங்க. அந்த லே அவுட் வரைபடத்தில் சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி சிஎம்டிஏ அப்ரூவல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வாங்குறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சார், இப்படி சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்குது, இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் விளக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கங்க. சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்னா ரெண்டு தாங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி பெற்றிருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெண்டு கட்டடங்களுக்கு இடையே போதுமான இடைவெளி இருக்கணும். இது எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் சிஎம்டிஏ அப்ரூவல். இதுவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த வாங்குறது நல்லது. நாம் ரெண்டாவது பார்க்க போகிறது டிடிசிபி அப்ரூவல். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மனை சென்னை மெட்ரோ எல்லைக்கு வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கணுங்க. அப்படி நீங்கள் வாங்க போகிற இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் இருந்துச்சுன்னா அந்த டிடிசிபி அப்ரூவலுக்கான நம்பர் அவங்கள்ட்ட இருக்கும், அந்த நம்பரை வாங்கி நீங்களே இதுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க போகிற ஒரு நிலம் 10 ஏக்கருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த நிலம் எந்த மாவட்டத்துக்கு உட்பட்டு வருதோ அந்த மாவட்டத்தோட டிடிசிபி அலுவலகத்துக்கு போய் அதற்கான அனுமதியை வாங்கிறது மிக மிக அவசியம். அதே போல் அந்த லே அவுட் பகுதி 10 ஏக்கருக்கு மேலே வந்துருச்சுன்னா சென்னையில் இருக்கிற டிடிசிபி தலைமை அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு அங்கே அப்ரூவல் வாங்கிடணும். டிடிசிபி அப்ரூவல் உள்ள இடத்த வாங்குறதுனால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேண்டு விற்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்டில் அவங்க டிடிசிபி அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த அப்ரூவலில் என்னென்ன இடம் பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அகலமான சாலை, ஒரு பூங்கா, மின்சார வசதி, தண்ணீர் வசதி, மின் விளக்கு வசதி, மேலும் முக்கியமான அத்தியாவசிய தேவைகளான என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் அரசாங்கம் அந்த நிலத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் கொடுக்கும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் அரசாங்கத்தால் தரப்படுது. அதனால தான் உங்களுக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே எங்கள் நிலத்தில் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது, எங்கள் நிலத்தில் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. இந்த டிடிசிபி அப்ரூவலில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் இந்த லே அவுட்டை ஒரு குறிப்பிட்ட டிசைனில் வடிவமைச்சு அந்த உரிமையாளர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த லே அவுட் இருக்கிற அமைப்பில் தான் இவங்க அந்த நிலத்தை விற்கணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது. அந்த அமைப்பை வச்சு தான் அவங்க விளம்பரமும் செய்யணும் தவிர வேறு எந்த இதை மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் கண்டிப்பாக சொல்லிடும். இந்த முறையில் தான் அரசாங்கத்திலேருந்து ஒரு ஒரு நிலத்துக்கும் டிடிசிபி அப்ரூவல் கிடைக்கிது. இந்த முறையில் தான் ஒரு ஒரு நிலமும் வகைப்படுத்தப்படுது. அடுத்து நாம் பார்க்க போகிறது பஞ்சாயத்து அப்ரூவல். நகரப்பகுதிக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய அனைத்து நிலங்களும், அதாவது கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய அனைத்து நிலங்களுக்கும் பஞ்சாயத்து அப்ரூவல் தேவைப்படுது.
இந்த அப்ரூவல் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராம பகுதிகளை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இது பஞ்சாயத்து அப்ரூவலாக இருந்துச்சு, ஆனால் இப்போது பஞ்சாயத்து அப்ரூவல் விட டிடிசிபி அப்ரூவலும் அதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் தடை விதிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டா இருந்தாலே அந்த பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்கி வீடு கட்டிக்கலாம், இல்லைனா பழைய வீட்டை புதுப்பிச்சுக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது பஞ்சாயத்தில் ஒரு அப்ரூவல் தருவாங்க, அது 2 வருட கால அவகாசத்தோட தருவாங்க. அந்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் திரும்பவும் பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்கிக்கலாம். ஆனால் அதை இப்போ தடை பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக டிடிசிபி அப்ரூவல் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுருச்சு. இந்த பதிவு மூலமாக மேலே சொல்லப்பட்ட 3 அப்ரூவலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் இன்னும் வேறு ஏதாவது தெளிவாக சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். இந்த டிடிசிபி, சிஎம்டிஏ மற்றும் பஞ்சாயத்து அப்ரூவல், இது 3 இல்லாத ஒரு நிலத்தையோ அல்லது கட்டிடத்தையோ வாங்கினீங்கன்னா சிக்கல் உங்களுக்கு தான் அப்படிங்கிறதையும் இதில் நான் உறுதிப்படுத்திக்கிறேன். இந்த 3 அப்ரூவலையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம்டிஏ அப்ரூவல் அப்படின்னா சென்னைக்கு உட்பட்டு வர நிலம் எல்லாத்துக்குமே சிஎம்டிஏ அப்ரூவல் வாங்கணுங்க. டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னா சென்னை போன்ற மெட்ரோ சிட்டிக்கு வெளியில் வரக்கூடிய அனைத்து லேண்டுமே, தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு அனைத்து லேண்டுக்குமே டிடிசிபி அப்ரூவல் வாங்கணுங்க. அதாவது நகர்புகரத்தை தவிர கிராம பகுதி எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கணும். அவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். இந்த பதிவு தெளிவாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னோட கம்யூனிட்டி டேப்லையோ அல்லது இந்த வீடியோக்கு கீழேயோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான பதிலை நான் அப்படியே விரைவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஒரு ஷேரோ பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக்குங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது தமிழ்வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ்வே, நான் உங்கள் வின்சன். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.